வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி செலிப்ரேஷன் விலாக் தான். இந்த வருஷம் தீபாவளி வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் கொண்டாடினோம். ஃப்ரெண்டு வீட்டில் வந்து லக்ஷ்மி பூஜையும் தீபாவளியும் ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் லக்ஷ்மி பூஜைக்கும் தீபாவளிக்கும் என்னென்ன டெக்கரேஷன்லாம் பண்ணோம், என்னென்ன சமையல் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளி நாங்கள் திவ்யா வீட்டில் தான் கொண்டாடினோம். ஐஸ்வர்யாவும் அங்கே வந்திருந்தாங்க. நாங்கள் மூணு ஃபேமிலியும் சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடினோம். தீபாவளி மார்னிங் சாமிக்கு வந்து இட்லி, கறி குழம்பு, ஸ்வீட்ஸு, வடை, சுயம், முறுக்கு எல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து புது ட்ரெஸ்ஸும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டோம். லக்ஷ்மி பூஜைக்காக நாங்கள் வந்து வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளி வந்து திவ்யா வீட்டை தான் கொண்டாடணும். அவங்க வீட்டு வாசலில் வந்து உருளியில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். போல் வந்து உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஸ்டேர் கேஸில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். கீழே வந்து ஒரு பானையிலேருந்து பூ கீழே விழுற மாதிரி அதை அப்படியே டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகாக வந்திருந்தது. அதே போல் உள்ளே என்ட்ரு ஆனோடனே லக்ஷ்மி பூஜைக்கு பேக் ட்ராப் வந்து ரெட் கலர் வெல்வெட் கிளாத் பேக்ரவுண்டை வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. லக்ஷ்மிக்கு வந்து கலசம் வச்சு மேலே தேங்காய் வச்சு சுற்றிற மாயில் அம்மனோட முகம் வச்சு வந்து புது பாவாடை கட்டி சாமிக்கு தங்க நகை எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த சாமி அலங்காரம்லாம் ஃப்ரெண்டு திவ்யா தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. லக்ஷ்மிக்கு வந்து பிரசாதம்லாம் செஞ்சு சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, வடைலாம் செஞ்சு சாமிக்கு படைத்தோம். ப்ளஸ் பழம் பூலாம் வச்சு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி லக்ஷ்மி பூஜை பண்ணாங்க. வர கெஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து தாம்பூலம் கொடுத்தாங்க, ஸ்வீட் பாக்ஸு, உள்ளே வந்து வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு ஒரு ஃபுல் பேக் தாம்பூலம் பை வந்து அவங்க கொடுத்தாங்க. வந்திருந்த கெஸ்ட்டுக்காக நாங்கள் என்ன டின்னர் ரெடி பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாதம், புளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர், கர்ட் ரைஸ், சாம்பார், உருளைக்கிழங்கு, வடை, அப்பளம், வர்த்தல், பொட்டேட்டோ சிப்ஸ், டெசர்ட்டுக்கு வந்து ஒரு மேங்கோவில் ஒரு டெசர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தீபாவளியாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தீபாவளியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.